வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு பூவே உனக்காக சீரியல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். போன வாரம் முடியுமா, அதாவது சனிக்கிழமை எபிசோட் முடியுமா வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கதிரும் அதுக்கப்புறம் கதிரோட அம்மா வந்து அப்படியே ரோசப்பட்டு வீட்டு விட்டு கிளம்புற மாதிரி காமிச்சு முடிச்சிருந்தாங்க. சோ அதனால தான் இன்னைக்கு எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் போற மாதிரி போங்க, நான் வந்து பின்னாடி தடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வந்து ரெடியா இருந்தாங்க. அதே மாதிரியே கதனும் கதரோட அம்மா வந்து வெளியே போறாங்க. அந்த டைம்ல தான் மகேஸ்வரி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி, நீங்க எதுக்கு போறீங்க, உங்களோட பேர் எங்க இருக்கான், பேத்தி எங்க இருக்கான், அதாவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ரெண்டு பேரையும் வந்து இருக்க வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் கடைசியில வந்து ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே வந்து போயிடறாங்க. சோ அது வந்து ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அதாவது வயசான இவங்களுக்கு ஒரு ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போர்ச்சியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு ரொமான்ஸ் வந்து போட்டு விட்டாங்க. ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட அண்ட் பாக்குறதுக்கு வந்து அந்த நைட் எஃபெக்டோட அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஓல்டு கப்பலா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அந்த ரொமான்ஸ் பாக்குறதுக்கு. அந்த பேரன் மியூசிக்கோட அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷனும் வந்து சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ அப்பதான் வந்து இவங்க அதாவது போலீஸ் அம்மா வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்றதும், அதெல்லாம் இதுவாகாது, நீ கவலைப்படாத, அது இது அப்படின்னு சொல்லிட்டு தேத்துறதும், அதுக்கப்புறம் அது மாதிரியே போச்சு கொஞ்ச நேரமா. அண்ட் கடைசியா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஒரு கோயில வந்து கதிரையும் அதுக்கப்புறம் பூவரிசையும் வச்சு ஒரு பூஜை பண்ணா இதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அப்பதான் அதுக்கேனே வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிருது. சரி சரி, நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவரிசன் அம்மா வந்து எல்லா ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில் அப்படின்னு சொல்ல பூவரிசையை கூப்பிட்டு, கிளம்பமா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னே இவங்க எதாவது சரி திட்டந்திட்டுறாங்க. எதுக்காக நான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும். இல்ல நம்ம போறோம், போயே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அது அவன் வரல, அந்த கதிரெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. இல்ல அவனா வரலாமா, நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அனுப்பிச்சுட்டுறாங்க போலீஸிய. பின்னாடியே வந்து கதிரை கூப்பிட்டு, நீ வந்து வாப்பா, அங்க வந்து ஒரு பூஜை இருக்க, நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பின்னாடி வந்து வர வச்சிருக்காங்க. அப்பயே அந்த கூட இருந்தா சொல்றாங்க, இது வந்து எங்கேயும் பிரச்சனை போய் முடிஞ்சிடாம அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதெல்லாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன், இதுக்கெல்லாம் பயந்து இருந்தா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அம்மா வந்து தைரியமா கூப்பிட்டு போறாங்க. சோ அதோட தான் எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாக்கும்போது கண்டிப்பா நாளைக்கு வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா வந்து போலீஸ் வந்து கதிரை பாப்பாங்க, அதுல வந்து பெரிய சண்டை வரும். அது மாதிரிதான் எபிசோட் நாளைக்கு வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இன்னைக்கு எபிசோட் நீங்க பாக்கணுச்சுன்னா அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.